ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சியான் விக்ரமோட மகான் திரைப்படத்தோட டீசர் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படம் February 10 ரிலீஸ் ஆகுது. சியான் விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் அது. பெரிய ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகலையே, சின்ன ஸ்க்ரீனில் ஐ மீன் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்களே சொல்லி. ஆனால் இன்றைக்கி ரிலீஸ் ஆன டீசரை பார்க்கும்போது எல்லோரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசர் வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ரீசன்ட் டைமில் சியான் விக்ரமுக்கு தாறுமாறு ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் அமையல. ஆனால் மனுஷன் பைப்லைனை எக்கச்சக்கமான படம் வச்சுருக்காரு. மகானாக இருக்கட்டும், கோப்ராவாக இருக்கட்டும், பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு இந்த மூணுமே பெரிய லெவலில் ஹிட் ஆக போகுது. அதில் மகான் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஹிட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மகானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசர் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னால் இந்த படத்துக்காக அவங்க ரிலீஸ் பண்ண ஐ மீன் ஃபஸ்ட் லுக் போஸ்டர், டீசர், கிளிம்ஸு, துருவ் விக்ரமோட ஃபோட்டோஸ், ஒர்க்கிங் ஸ்டில்ஸ், சியான் விக்ரமோட ஸ்டில்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நான் யோசித்தது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மாதிரி தெரியுது. ஏதோ ஒன்று சயின்ஸ் ஃபிக்ஷன் உள்ளே வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. டைம் லூப் நம்ம மாநாட்டில் சொன்ன மாதிரி இதில் ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் உள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு டீசர் பார்க்கும்போது சுத்தமாக கணிக்கவே முடியலைங்க. அதாவது மகான் திரைப்படத்தினுடைய ஜேர்னர் நம்மளால் கணிக்க முடியல டீசர் பார்த்ததுக்கப்புறமா. கேங்ஸ்டர் மூவி மாதிரியும் இருக்குது, யங்கான வெர்ஷன் காட்டுறாங்க, ஓல்டு கெட்டப் இருக்குது, லாஸ்ட்டில் துருவ் விக்ரமோட ஒரு சின்ன லைட்டாக திரும்பி பார்க்குற மாதிரி ஷார்ட் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஸ்கூல் படிக்கும்போது சியான் விக்ரம் உங்கள் அப்பா அட்வைஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஓவராலாக அது என்ன மாதிரி படம். கேங்ஸ்டர் மூவிஸ் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் நல்லா தான் இருப்பார், அவர் அதுக்கு வந்து கை வந்த கலை ரொம்ப நல்லா எடுத்துடுவார். பட் அது இல்லாமல் இதில் ஏதோ ஒரு ஃப்ளேவர் வச்சுருக்காங்க, அது நம்மால் கணிக்க முடியல. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஐ மீன் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து துருவ் விக்ரமோடைய கதாபாத்திரம் கொஞ்சம் சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்காங்க, ரொம்ப ரிவீல் பண்ணல பெருசாக. ஈவன் இந்த டீசர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா சியான் விக்ரமோடைய கதாபாத்திரத்துக்கான ஒரு டீசர் மாதிரி தான் இருக்குது. முழுக்க முழுக்க அவரோட கேரக்டரைசேஷன் அதில் இருக்க நிறையா வித்தியாசமான விஷயங்கள் தான் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு டீசர் ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. நமக்கு கதையோட இது எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் இதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சியான் விக்ரம் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நடிப்புக்கு தீனி போகிற மாதிரி கதாபாத்திரம் தான் தேடி நடிச்சிட்ருப்பாருன்னு வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் அதில் ஐ மீன் அவருடைய நடிப்பு பசிக்கு தீனி போகிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் கேரக்டர் லுக்காக இருக்கட்டும், ஒரு பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு பீரியடிக்கல் கதை மாதிரி காட்டுறாங்கல்ல, ஐ மீன் பீரியடிக்கல் 90s நடக்கிற மாதிரி பார்லாம் ஏலத்துக்கு எடுத்து பண்ணுவாங்கல்ல, அவரோட ஹேர் ஸ்டைலு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப யங்காக இருக்குது. அதில் பார்க்கும்போது ஓல்டு கெட்டப் இன்னும் சூப்பராக இருக்காரு. மகான் திரைப்படத்தில் கதை எப்படி போகும், நான் லீனியில் போகுமா, இப்போ ப்ரெசன்ட் காமிச்சிட்டு பாஸ்ட் ஃபியூச்சரில் நடக்கிறத சேர்ந்து காட்ட போகிறாங்களா, இல்லை ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் விக்ரம் எங்கே இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் அதிகமாக வருமா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரிய வரல. ஸ்க்ரீன் ப்ளேயில் என்ன மாதிரி வித்தியாசமான ஒரு ப்ளே பண்ணியிருக்காங்களான்னு தெரில. தாதா அப்படிங்கிற கேரக்டரில் துருவ் விக்ரம் பண்ணியிருக்காரு, அது மட்டும் நமக்கு தெரியுது. என்ன வருத்தமான விஷயம்னா கார்த்திக் சுப்ராஜுக்கு தொடர்ந்து ரெண்டு படங்கள் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று ரிலீஸ் ஆக போது, இன்னொன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னால் ரிலீஸ் ஆன ஜெகமே தந்திரம் திரைப்படம் விமர்சன ரீதியாக பெரிய வரவேற்பை பெறலை. இத்தனைக்கும் ஓடிடி தளத்தில் பெருசாக பார்வையாளர்களை கடந்துச்சு. விமர்சன ரீதியாக அந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவான ரிவ்யூஸ் அதிகமாக வந்துச்சு. பார்க்கலாம், மகானுக்கு அந்த மாதிரி அமையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மகானுடைய ப்ரெசன்டேஷன் வித்தியாசமாக தான் இருக்கும். கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஜெகமே தந்திரமே ஒரு ஸ்டைலில் பண்ணியிருப்பார், அது ஏன்னா ஒர்க் அவுட் ஆகலை. நான் ஒன்று விஷயம் யோசித்தேன், ஜெகமே தந்திரம் ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தால் ரசிகர்கள் பார்த்துருப்பாங்க. சில்வர் ஸ்க்ரீனில் அந்த ஒரு ஹீரோயிசமான விஷயம் பெருசாக ரசிகர்கள் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் மகான் திரைப்படம் பெருசாக ஹிட் ஆகுதுன்னு தோணுது. டீசர் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரொமோவில் வந்து துருவ் விக்ரம் கதாபாத்திரம் இல்லை இன்னும் ரிவீலிங் ஃபேக்டாக்கச்சக்கமாக ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.